அசீம் பிடிக்கும். அவர் ஏதாவது நேர்மையாக பேசுகிறாரு, கரெக்டாக எல்லாமே இது பண்ணுறாரு, அதனால் அவர் பிடிக்கும். அவர்கிட்ட போலித்தனம் இல்லை, நேர்மையாக இருக்கார். கேமூச்சி விளாட்ல எப்படி நேர்மை எப்படி இருக்கணுமோ அப்படியே இருக்கிறாரு. அவர் இயல்பாக எப்படி இருக்கிறன்னு நினைக்கிறாரோ அப்படி இருக்கார். அதனால் அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் தான் வின் பண்ணுவாருன்னு மனசில் நினைக்க அவர் தான் வின் பண்ணுவார். கோவம் இல்லை அவர்கிட்ட, வந்து பொதுவாகவே கோபம்னு மட்டும் கிடையாது, அவர்கிட்ட அனுசரிப்பு தன்மை நிறையா இருக்குது. இப்போ கோவப்படுறாரு, அதே சமயத்தில் வந்து அவர்கிட்ட போய் எல்லோருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறது, சாரி கேட்குறது, அந்த ஒரு மனப்பான்மை இருக்குது அவர்கிட்ட. அதனால தான் அவர் இத்தனை நாள் வந்திருக்காரு. அது வந்து நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் நேர்மையாக இருக்காரு, நாம நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவரை பற்றி. டாமினேட் பண்ணுறதுலாம் இல்லை, நல்லா தான் பண்ணுறார். சண்டைன்னு சொல்ல முடியாதுப்பா, சண்டைன்னு இல்லை, அது ஒரு கேம் தான். அது ஒன்றும் சண்டைன்னு எனக்கு தெரியல, கேம் மாதிரி தான் விளையாடுறாங்க. சரியாயிடும். அவங்க எனக்கு தெரிஞ்சு விக்ரம் வந்து அப்படி சண்டை மாதிரி அவர் பண்ணுறாரு ஒழியாக அவரும் ஒன்றும் கெட்டவர் கிடையாது. அவரும் கேம் நல்லா தான் கொண்டு வராரு. ஆக மாதிரி இருந்தாலும் கூட அசிம் புரியல, ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்காங்க. டிக்கெட் இல்லை, இல்லை டிக்கெட் பண்ணுற மாதிரி இல்லை, உண்மையாக சொல்கிறாங்க. அசிம் நீங்கள் நல்லா விளாட்றீங்க, உங்களை பற்றி நல்லா பேசுகிறீங்க, டிக்கெட்லாம் ஒன்றும் கிடையாது, உண்மையாக வந்து சொல்கிற வெளியிலேருந்து பார்த்துட்டு போன உண்மையாக அவங்க சொல்கிறாங்க. வின் பண்ணலான்னா அசிம்க்கு வந்து தகுதிங்கிறத வச்சு நம்ம பேசக்கூடாது. தகுதியை விட அவர்கிட்ட வந்து நல்ல கேம் விளையாட மாதிரி நல்ல குணம் இருக்குது, அவர் வின் பண்ணுவார். அவ்வளோதான் அவனுடைய தகுதி இல்லை. இதில் இதில் என்ன இருக்குது தகுதிங்கிறது? அது ஒரு கேம் தான். இப்போ அது உள்ளே வந்திருக்காங்க, பிக் பாஸுங்கிறது ஒரு கேமு, அது உள்ளே வந்திருக்காங்க, நல்லா ஆட்டம் விளையாடுறாங்க, அதனால் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. ரன்னர்னால் விக்ரம் வரலாம் வாய்ப்பு இருக்குது, மற்றபடி யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. சிவன் இருந்தால் சிவன் வரலாம், சிவன் இப்போ இல்லைன்னா அவங்க வர முடியாது, விக்ரம் வரலாம். மறக்காம ஃப்ரீ ஸ்டோன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.